Hi friends, welcome to my channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற குட்டி பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்ஷின சித்ரா த லிவிங் மியூசியம் பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி நீல போனதுலேயும் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே இருக்குன்னா ஈஸியா ரோட்டில் முட்டுக்காடுக்கு பக்கத்தில் இருக்குது. சங்கீதா ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வாங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ ப்ளேஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுவுமே நம்மளுக்கு வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கிளே அண்ட் மண்ணிலேயே செஞ்சது. பார்க்குறக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பண்ணுறாங்க விநாயகர் சிலை மண்ணிலேயே செஞ்சது அந்த அம்மன். இது உள்ளே போனோடனே நம்மளுக்கு நிறையா கடைகள்லாம் நிறையா இருக்கும் என்ட்ரு ஆகும்போது. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு பொருட்கள். இது கல்லெலாம் அவங்களே செஞ்ச சிலைகள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லாமே ஹேண்ட்மேடு தான். சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா. மரத்துலேயே செஞ்ச டாய்ஸு இது எல்லாமே முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ணது. இப்போது டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஆல்டேட் பண்ணிக்க. You see this like a small journal. It's like open a journal bag. Making this a tube. This is first to disappear. This is a whole extent of the fire. Now that's an arrived with a tube. You see this like this a different. Only 6 years is operated in another bag. Work on this one. We're making this a full set everyone. நிறைய டாய்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக இங்கே இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இது எல்லாமே பசில்ஸு, செஸ்ஸு, செஸ் போர்டு, இது மேக்னெட்டு, அப்புறம் நம்ம குண்டு அந்த இது விளையாடுவோம்ல அது இந்த பசில்ஸ் பாருங்கள். அது பக்கத்துலேயே பாருங்கள் சீப்பு நிறையா இருந்துச்சு. அந்த தாயக்கட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து உண்டியில் க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வுட்டில் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. பாருங்கள் கண்ணாடியோட போட்டு வைக்கிற கேஸ் எல்லாமே அந்த மாதிரி ஐட்டங்கள், ரொம்ப எத்திக்கான ஐட்டங்கள் எல்லாமே உள்ள இருந்துச்சு. இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா திங்ஸ் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கப்பு, கிச்சன் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ள இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா பேங்கிள், இது கீ செயின், அப்புறம் அதே மாதிரியே இங்கே ஒரு உண்டியல். நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னா பண ஓலையில் செஞ்ச பொருட்கள். இது வந்து செம்மையாக க்யூட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே ஹேண்ட்மேடு தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோஸு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கலர் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. பனை ஓலையில் எப்படி கலர் கொடுத்து இதை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம அஞ்சரை பெட்டி சொல்லுவோம்ல, அது பனை ஓலையிலே செஞ்சுருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து கலர் கொடுக்காமல் இருக்காங்க, ஏன்னா நம்ம ஃபுட்டு பொருள் போட்டு வச்சுருக்கோனால கலர் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே ஒயிட் கலர். நார்மலாக நம்மளை இருக்கிற பனை ஓலை கலரு, நெக்ஸ்ட்டு வெளியே மட்டும் கலர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் விளையாடுற கிளி கிளி பா அது எல்லாமே பனை ஓலையிலே இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா மரம் இது, அப்புறம் கூடை, அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க.
வந்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரி ஐட்டம்ஸ், லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி ஐட்டம்ஸு, நெக்லஸஸ்ஸு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இது எல்லாமே மண்ணில் செஞ்சதுதான். கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான சொப்பு சாமான்கள் வந்து நிறையா இருந்துச்சு. யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. சொப்பு சாமான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. அதோடு இல்லாமல் அவங்க அந்த காய்கறி ஐட்டம்ஸும் கூட மண்ணிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே லைட்டு மேலே பாருங்கள், சொப்பு சாமான் சொன்னோம்ல அது, வாட்டர் பாட்டிலு, கப்பு, இதெல்லாமே குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது. மினியேச்சர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேன்சி கலெக்ஷன்ஸ், ஹேண்ட்மேடு அண்டு சங்கில் செஞ்சது, உட்டில் செஞ்சது, த்ரெட்டில் செஞ்சது, கிளேயில் செஞ்சது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் செயின், இப்போவே நம்ம லைவாக நம்மளுக்கு வளையல் செஞ்சு கொடுப்பாங்க. நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது எல்லாமே அவங்க செஞ்ச வளையல் தான். நாங்கள் போனது 5 o'clock மேல் ஆயிடுச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே த்ரெட்டில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த்ரெட்டில் செஞ்ச வளையல். கிடைக்காத கலர்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்லலாம். நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அந்த த்ரெட்டில் தோடு. அங்கே இருக்கவங்களே தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சு விற்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது மேப்பு. மேப்பில் நம்ம எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். இந்த வீடியோவை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி பிளேஸ்லாம் எப்படி வீடு இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.